ட்ரிக் ஃபேக்ஸ் 360 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தமிழ் நெஞ்சங்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோடைய அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா எவின் லிவிஸ் மற்றும் உஷேன் தாமஸை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. யாருக்கு பதில்னா பென் ஸ்டோக்ஸ் மற்றும் ஜாஸ் பட்லருக்கு பதிலாக. ஆல்ரெடி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, என்னடா ஜாஸ் பட்லருக்கு பதிலாக கிளென் பிலிப்ஸ் இல்லை ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஒரு சில குழப்பத்தை உண்டு பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து கரெக்டான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரியூ டைக்கு பதிலாக சம்சியை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு பதிலாக கிளென் பிலிப்ஸை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, பென் ஸ்டோக்ஸுக்கு பதிலாக உஷேன் தாமஸை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, ஜாஸ் பட்லருக்கு பதிலாக எவின் லிவிஸை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்டான பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் சைட்லேருந்து ஒரு அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, லியாம் லிவிங்ஸ்டோனுக்கு ஷோல்டர் இன்ஜுரி. அவர் கவுண்டி கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது ஃபீல்டிங்கில் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவர் ரெப்ரசன்ட் பண்ண கவுண்டி டீமான லாங்கஷர் கிரிக்கெட் கிளப் அப்படின்ற டீமுக்காக விளையாடிட்டு இருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அடிபட்டதுனால உடனடியாக ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வேற ஒருத்தர் வந்தார். ஸோ அந்த இன்ஜுரி வச்சு பார்க்கும்போது இவர் இந்த வருஷம் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு ஆடுறது ரொம்பவே டவுட்டு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில தான் அந்த டீம் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை யார் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. 8 டீமோடைய டீம் அனலைசிஸ் மற்றும் பிளேயிங் லெவன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வீடியோவை நம்ம சேனலில் வரக்கப்போகுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.